பிறப்புறுப்புகளில் அதிகமாக தொற்றுக்கள் எரிச்சல் அரிப்பு போன்றவை ஏற்படுவது மிக இயல்பாகவே நடக்கும் அதற்குப் பூஞ்சைத் தொற்றுக்கள் ஈரப்பதம் அளவு சமநிலையில் இல்லாதது என பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன இப்படி பல காரணங்களால் பிறப்புறுப்பு அசௌகரியங்கள் ஏற்படுகின்றன இதை சரிசெய்ய சரியான சுகாதார பராமரிப்பு முறைகளும் சில வீட்டு வைத்தியங்களும் நமக்கு உதவி செய்யும் அத்தகைய சில வீட்டு வைத்தியங்கள் பற்றி இங்கே பார்க்கலாம் வாங்க ஆண்களை விடவும் பெண்களுக்கு பிறப்புறுப்பு தொற்றுக்கள் மிக எளிதில் ஏற்படும் அதற்கு காரணம் பெண்களின் பிறப்புறுப்பின் அமைப்பை சொல்லலாம் பிறப்புறுப்பு பகுதியில் அதிக ஈரப்பதமோ இருப்பது பிறப்புறுப்பில் ஏற்படும் வறட்சி இரண்டுமே பிறப்புறுப்பின் பிஎச் அளவில் சமநிலையை ஏற்படுத்துகிறது இதன் காரணமாக பிறப்புறுப்பில் அரிப்பு மற்றும் எரிச்சலை ஏற்படுத்துகிறது யோகர்ட் மற்றும் தேன் ப்ரோ பயாடி பண்புகள் நிறைந்த யோகர்ட் பிறப்புறுப்பில் ஏற்படும் அரிப்பு மற்றும் எரிச்சலை போக்க உதவி செய்கிறது இதோடு தேன் சேர்க்கும் வேகமாக இந்த பிரச்சினையை சரிசெய்ய முடியும் தேனில் உள்ள ஆண்டி இன்விளமேட்டரி பண்புகள் அரிப்பு மற்றும் எரிச்சலை போக்குவதோடு சருமத்திற்கு இதமாகவும் இருக்கும் அதிகப்படியாக அரிப்பால் ஏற்பட்ட சரும காயங்கள் தடிப்புகள் ஆகியவற்றையும் சரிசெய்து ஹீலிங் செய்யும் பண்பு இதில் அதிகமாகவே இருக்கிறது ஆப்பிள் சிட்டார் வினிகர் ஆப்பிள் சிட்டார் வினிகர் நம்முடைய உடலில் பல மேஜிக்குகளை செய்யக்கூடியது உடல் எடையை குறைப்பது இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைப்பது தொடங்கி பல பிரச்சினைகளை தீர்க்க உதவி செய்யக்கூடியது அதுபோல நிறைய சரும பிரச்சினைகளையும் தீர்க்கும் பண்பு ஆப்பிள் சிட்டார் வினிகருக்கு உண்டு ஆப்பிள் சிட்டார் வினிகரில் உள்ள பூஞ்சை எதிர்ப்பு பண்பு மற்றும் ஆண்டி பாக்டீரியல் பண்புகள் பிறப்புறுப்பு பகுதியில் ஏற்படும் பூஞ்சை தொற்றை சரிசெய்து பிறப்புறுப்பு வறட்சியையும் நீக்கும் அதோடு பிறப்புறுப்பின் பிஎச் அளவையும் சமநிலையில் வைத்திருக்க உதவி செய்யும் ஒரு கப் தண்ணீரில் நான்கு ஸ்பூன் ஆப்பிள் சிடார் வினிகரைச் சேர்த்து கலந்து பிறப்புறுப்பு பகுதியைக் கழுவி வர பிறப்புறுப்பு தொற்றுக்கள் அரிப்பு எரிச்சல் கெட்ட துர்நாற்றம் ஆகியவை குறையும் கீ ட்ரீ ஆயில் ஹீட்ரீ ஆயிலில் ஆண்டி பாக்டீரியல் ஆண்டிஃபங்கல் வைரல் போன்ற பண்புகள் அதிகமாக இருப்பதால் பிறப்புறுப்பு சருமத்தில் ஏற்படும் அரிப்பு எரிச்சல் அதனால் ஏற்படும் காயங்களை ஆற்றக்கூடியது பிறப்புறுப்பு பகுதியை நன்கு கழுவி சுத்தம் செய்துவிட்டு ஈரமில்லாமல் துடைத்துக் கொள்ளுங்கள் அதன்பின் மூன்று முதல் நான்கு வரை துளிகள் த்ரீ ஆயிலை எடுத்து அந்த பகுதியில் தடவி வர எரிச்சல் அரிப்புகள் நீங்கும் அதோடு பிறப்புறுப்பு பகுதியில் ஏதேனும் ஈஸ்ட் தொற்று ஏற்பட்டிருந்தால் அதையும் சரிசெய்யும் துளசி துளசி இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்தப்படும் மூலிகைகளில் ஒன்று இதை புனிதமான வழிபாட்டுக்கு உரிய தாவரமாகவும் கருதப்படுகிறது இந்த துளசியில் ஆண்டி இன்ஃபிலமேட்டரி ஃபங்கல் ஆண்டி பாக்டீரியல் பண்புகள் நிறைந்திருக்கின்றன இவை பிறப்புறுப்பு பகுதியில் ஏற்படும் எரிச்சல் அரிப்பு உள்ளிட்ட அசௌகரியங்களைச் சரிசெய்ய உதவி செய்யும் ஒன்று லிட்டர் அளவு தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவு துளசி இலைகளைச் சேர்த்து நன்கு கொதிக்க விடுங்கள் பிறகு அந்த நீரை ஆறவிட்டு ஒரு நாளைக்கு இரண்டு முதல் மூன்று வரை முறை பிறப்புறுப்பு பகுதியை கழுவ பயன்படுத்தினால் தொற்றுகள் மற்றும் பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்கும் ஐஸ் ஒத்தடம் சருமத்திற்கு ஐஸ் ஒத்தடம் கொடுப்பது மிகவும் நல்லது ஐஸ் தட்டி வைத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒத்தடம் கொடுப்பதன் மூவம் பிறப்புறுப்பு பகுதியில் ஏற்படும் எரிச்சல் அடங்கும் பாதிக்கப்பட்ட பகுதியில் ஏற்படும் சருமத் தடிப்புகள் வீக்கங்கள் ஆகியவற்றைக் குறைத்து இதமளிக்கும் இதை ஒரு நாளைக்கு இரண்டு முதல் மூன்று வரை முறை செய்து வரலாம்